ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேட்டு அப்படின்றவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகில் வந்து எல்லாரும் எப்படி பணக்காரங்களாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு இதை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருமே உலகத்தில் வந்து பணக்காரங்களாக ஆகலாம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் டெனில் இருக்கிற பணக்காரங்கள் பட்டியலில் 7 பேர் வந்து சேட்டாக தான் இருக்காங்க. இவங்க மட்டும் எப்படி அந்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு வீடியோ. இவங்க வந்து சாதாரணமாக ராஜஸ்தானில் இருந்து பஞ்சம் முளைக்க வர்ற மாதிரி வராங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஆனால் அங்கேருந்து பெரிய ஆளாகிடுறாங்க. எப்படி அவங்களுக்கும் நம்ம சாதாரண மக்களுக்கும் என்ன டிஃப்ரெண்டு, எதனால் அவங்க மட்டும் இப்படி ஆகுறாங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேட்டு தான். இன்றைக்கி நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடந்த கதை தான். இது வந்து என்னோடய ட்ரைனிங் ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து சொன்னார், புருஷோத்தமன் அப்படின்றவர் வந்து இந்த கதை வந்து என்ன சொன்னார், ஆனால் இது உண்மையிலே நடந்த கதை தான். புருஷோத்தமன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னல, அவரோட தாத்தா வீடு ஒன்று இருக்குது. அவள் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சேட்டு குடும்பம் ஒன்று வாடகைக்கு வராங்க, ராஜஸ்தான்லேருந்து வராங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த சேட்டு, அவங்க மனைவி, அப்புறம் அவங்க ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று, இந்த 4 பேரும் வராங்க. அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வராங்க. அவங்க கையில் வந்து பாய், தலைவன், அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரு பேக்கில் வந்துட்டு இந்த லெவலில் தான் அவங்க வந்து வராங்க. ஃபஸ்ட்டு முதல்ல வந்துட்டு அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சின்ன குடும்பம் வந்து வாடகைக்கு இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வீடு. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியை மட்டும் அவங்க வாடகைக்கு பிடிச்சி அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் காலங்கள் போனதுக்கப்புறமா அந்த வீட்டிலே ஒரு 2 பகுதி வந்து அப்படியே வாடகைக்கு பிடிக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போகும்போது அந்த வீட்டு மொத்தத்தையும் அவங்களே வாடகைக்கு பிடிச்சி அவங்க வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் தனியாக அவங்களே ஒரு இடம் ஒன்று வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கொஞ்ச காலம் போக போக ஒரு 20 வருஷம், அவங்க ஆரம்பத்தில் வந்ததுலேருந்து ஒரு 20 வருஷத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடம் வாங்கி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டி அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டி இந்த மாதிரி வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்றைக்கு வேறு வேறு அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி வாடகைக்கு விட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வளர்ச்சி இவங்களுக்கு எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து சாதாரணமாக இருந்தவங்க கொஞ்சம் ஒரு 20 வருஷத்தில் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பையனுக்கும் பொண்ணு எல்லாருமே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு டக்குன்னு எப்படி அவங்களால மட்டும் வர முடிஞ்சது, ஏன் நம்மளால் வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி எப்படி நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு டக்குன்னு வாரீங்க, எப்படி பணக்காரங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட் இருக்கார்ல அவரோட மகன்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குதான். அந்த ரூல்ஸ் படி அவங்க வந்து கரெக்டாக நடந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு லெவல்லேருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்ம சம்பாதிக்கிற காசு இருக்கும் அதெல்லாம் அப்படியே சேர்த்து வைப்போம், எவ்வளோ லாபம் வருது அதை எடுத்து சேர்த்து வைப்போம். அவங்க வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குதான், அந்த ரூல்ஸ் படி தான் அவங்க வந்து செயல்படுவாங்களாம். அதனால தான் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுது. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு தொழில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சொந்த தொழிலாக இருக்கணும். ஏன்னா வேறு ஒரு வேறு யார்கிட்டையும் நம்ம வந்து வேலை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சொந்தமாக ஒரு தொழில் ஒன்று வச்சு அது மூலமாக லாபம் ஃபஸ்ட்டு வரணும். இதுதான் முதல் ரூல்ஸு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுலேருந்து ஒரு அவங்க சொந்த தொழிலேருந்து ஒரு 100 ரூபா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு 1000 ரூபா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாயில் வந்து 70%, அதாவது 700 ரூபாயை திருப்பி அந்த பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 1000 ரூபா வருதுன்னா 700 ரூபா எடுத்து சேர்த்து வைப்பாங்க, மிச்சத்தை எடுத்து அந்த செலவு திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து 70% காசை வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. மூணாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற அந்த 30% காசு, அதாவது ஒரு 300 ரூபா இருக்குது அப்படின்னீங்கன்னா, அதில் வந்து ஒரு 100 ரூபா வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். சேமிப்பு அப்படின்றதுக்கு வந்து ஒரு 100 ரூபா போகணும். நாலாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதம் இருக்கிற இந்த 200 ரூபாயில் 100 ரூபா வந்து வீட்டுக்கு டெய்லி செலவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் அந்த 100 ரூபா. சாப்பாடாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த 100 ரூபாயிலே அவங்க வந்து எல்லாமே பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க வந்து செலவு கொண்டு போகக்கூடாது. கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபா இருக்கும், அந்த பணத்தை மட்டும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 5வது ரூல். இந்த ரூலில் தான் அந்த கடைசியாக நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது, ஒரு 100 ரூபா இருக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த 100 ரூபாயில முடிச்சுக்கணும். ஏன்னா திருப்பி நமக்கு வந்து ஒரு 100 ரூபா பொருள் இன்றைக்கி வாங்குறோம்னா நாளைக்கு வந்து அதோட பெரிய பொருள் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு ஆசை வரலாம். இப்படி வந்ததுன்னா நம்ம திருப்பி ஆரம்பத்துலேருந்து ஒரு நம்ம பிஸ்னஸில் 1000 ரூபா சம்பாதிச்ச இடத்துல 2000 ரூபாயாக சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்.
அப்படி 2000 ரூபா சம்பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த 200 ரூபா பொருள் வாங்கிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பணத்தோட அருமை வந்து அப்படி கரெக்டாக கொண்டு போகணும். இந்த மாதிரி இந்த ரூல் படி கரெக்டாக கொண்டு வரோம்னா பணத்தோட அருமையும் தெரியும், நம்ம வந்து இப்போ இருக்கிற லெவலோட அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து போகலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து சொன்னது. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள மாதிரி இவங்க வந்து ஒரு ரூல் வச்சு அதுபடியே பண்ணுறாங்க. ஏன்னா சாதாரணமாக இவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கிடச்சின்னா கண்டிப்பாக வட்டிக்கு கொடுப்பாங்க, வட்டிக்கு இந்த பணத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடகுக்கு பொருள் வாங்கிட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தொழில் தான் அதிகமாக இவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகமாக எந்த பிஸ்னஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதிலேருந்து லாபம் அதிகமாகுதோ திருப்பி அதிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சேட்டு அப்படின்றவங்க இதுதான். ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம். நம்மளோட எந்த தொழிலேருந்து லாபம் வருதோ அதை வந்து எடுத்து வச்சுக்கிறது, வீட்டில் மட்டும் அப்படியே வைக்கக்கூடாது. திருப்பி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூ இயர்லேருந்தும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து செய்யணும், இல்லை இந்த மாதிரி விஷயத்த நான் வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 5 ரூலையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வேறு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். இந்த ஸ்டோரி ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.